ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம பிரீத் இன் டு த ஷேடோஸ் அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி இதுல ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம். அந்த ரெண்டு வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தா தான் கதை உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் அந்த ரெண்டு வீடியோவை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், கண்டிப்பா பாருங்க. பார்த்தவங்க மேற்கொண்டு என்ன நடக்குது அப்படின்றத கண்டினியூ பண்ணுங்க. இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியாக எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். அஞ்சாவது எபிசோடோட ஸ்டார்டிங் சீனே கபீர் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறத நமக்கு காட்டாங்க. அப்ப இவரோட அசிஸ்டன்ட்ல ஒரு நபர் வர்றாரு, உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்றாரு. நான் வரேன்ற மாதிரி கபீரும் சொல்றாரு. ஈரோ தான் இவரை பார்க்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி காட்டாங்க. அப்படியே கட் பண்ணி இதுக்கு முன்னாடி நடந்ததை காட்டாங்க. கில்லர் ராவணனை பேஸ் பண்ணி தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்றதை இவர் கண்டுபிடிச்சார்ல, அதை பத்தி எல்லாம் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும் போது இன்னும் 9 கொலைகள் நம்ம பண்ற மாதிரி இருக்கும், அதனால போலீஸ் கூட நம்ம சேர்றது நல்லா இருக்கும்ன்றாரு. எப்படி சேர முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. நான் ஏதாவது பண்ணி அவங்க கூட சேர்ந்துறேன், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பிரசன்ட்ல கபீரும் ஹீரோவை பத்தி என்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், எனக்கு சமீபத்துல ஒருத்தன் கால் பண்ணா, அவன் ரொம்ப வியடா பேசினான், அதாவது ஒரு கொலகார மாதிரி தான் அவன் கிட்ட பேசினான், அவனுக்கு மென்டல் ப்ராப்ளம் எல்லாம் இருந்திருக்கு. இந்த சமயம் தான் சிங்கு இறந்து போனதை நியூஸ்ல பார்த்தேன், ரெண்டு பேரும் ஒரே ஆளா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு டவுட் வந்தது, அதை சொல்ல தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்படியும் போலீஸ் கிராஸ் வெரிபிகேஷன் பண்ணுவாங்கன்றது ஹீரோக்கு நல்லா தெரியும், அதனால ஒய்ஃபோட ஃபேக் நம்பரை வச்சு இவருக்கு கால் பண்ண சொல்லியிருப்பாரு. அது மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு. போலீஸும் நாங்க பாத்துக்கிறோம். நடக்கிறாங்க. போய் பார்ப்போம் ஏத்துக்கிறாங்க.
ஒரு பொருள் காட்சியில தான் மேக்னவும் கபீரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மேக்னவும் அடிக்கடி மேக்ஸ் அப்படின்ற ஒரு நபரை பத்தியே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மேக்ஸ் யாரு, உன்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி கேக்குறது. ஆமா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் இவங்களோட வீல் சேர காட்டுறாங்க. அதை தான் மேக்ஸ் சொல்றாங்கன்னு புரிஞ்சோன்னா கபீரும் ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த ராட்னத்தை இப்பெல்லாம் சுத்த முடியாதுல அப்படின்ற மாதிரி லைட்டா கவலையா சொல்றாங்க. இவர் அந்த ராட்னத்தை பாக்குறாரு, ஏன் சுத்த முடியாது, என் கூட வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. உண்மையதான் சொல்றியான்றாங்க. உண்மையதான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த ராட்னத்துல இவங்களை ஏத்திடுறாரு. இவர் மட்டும் வெளியே நின்னுட்டு இருக்காரு. நீங்களும் வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஈரினோ வேணும்ட்டே ட்ரெஸ்ஸை கொஞ்சம் ஆட்டா போட்டுக்கிறாங்க. கட்டில வந்து உட்காந்துடுறாங்க. லைட்டா முகத்தை சோகமா வச்சிருக்காங்க. இந்த விஷயத்த இவங்களும் கவனிக்கிறாங்க. என்ன ஆர்த்தியாச்சு, சோகமா இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் சோகமா இல்ல, இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் ஹஸ்பண்டால நான் ரொம்ப அனுபவிச்சிட்டேன். இப்பதான் உன் கூட ரிலாக்ஸா இருக்க மாதிரி தோணுது அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு பார்ட்னர் இருக்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் உன் மேல ஒரு ஈர்ப்பு வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கே நான் பண்றது தப்புன்னு தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி நட்டாஷாவும் இவங்களை சமாதானப்படுத்துறாங்க. நட்டாஷாக்கு பார்ட்னர் இருக்கிறதுனால இவங்களை கிஸ் பண்ணலாம் நினைக்க மாட்டாங்க. ஆனா எப்படியாவது கிஸ் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஈரின் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு மொமெண்ட்ல நட்டாஷாவும் கிஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. இவ கிஸ் பண்ணிட்டானா நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருவா அப்படின்ற மாதிரி ஈரின் யோசிக்கிறாங்க. ஆனா கிஸ் பண்ணாம நட்டாஷா விலகிடுறாங்க. இப்ப ஈரினும் வேகமா அங்கிருந்து விலகி போயிடுறாங்க. கபீருக்கு ஒரு பேஷண்ட் மேலதான் டவுட் வந்திருக்கும். அந்த பேஷண்டோட செஷன் வீடியோவை இவருக்கு காட்டிட்டு இருக்காரு. ஈரோவும் அதை முழுசா கேட்டு முடிச்சு நல்லா தூங்கிட்டாங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. ஓகே, தூங்கிட்டா எந்திரச்சு போய் அவளோட போனை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பொறுமையா எந்திரச்சு வந்து போனை எடுத்துறாங்க. இப்ப பாஸ்வேர்ட போட்றாங்க. எப்படி பாஸ்வேர்ட் தெரியும்னா இந்த டிராவல்ல பேசிக்கிட்டே வந்தாங்கல்ல, அப்பதான் அதையும் கவனிச்சிருப்பாங்க. நட்டாஷாவை சாவடிக்கிற வீடியோவை நட்டாஷா போன்ல இருந்தே மீடியா நம்பருக்கு அன்பிளான் முடிவு பண்ணிருப்பாங்க. அந்த மீடியா நம்பரோட நம்பர் தான் இவங்க சேவ் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. அப்ப நட்டாஷா சவுண்ட் போடுறாங்க. ஈரின் பயத்துல திரும்புறாங்க. அப்ப தெரியாம கேமரா ஆனை ஒரு 2 செகண்ட் மட்டும் வீடியோ எடுத்துருது. அதுவும் இல்லாம வீடியோ அந்த நம்பருக்கு சென்ட் ஆயிருது. என்னடா சென்ட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி, இவங்க போன்ல மட்டும் டெலீட் பண்ணிடுவோம் அப்படின்னு டெலீட் பண்ணிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த கில்லரை காட்டுறாங்க. இப்ப கில்லரும் அவனோட இடத்தை நோக்கி நடந்து போய்
இருக்க மாதிரி காட்டுறாங்க. இந்த சின்ன பொண்ணு சியாக்கு ஒரு கெட்ட கனவு வருது, கத்திக்கிட்டே முழிச்சிடுறா, என்ன திரும்பி அதே கனவா அப்படின்ற மாதிரி காயத்ரி கேக்குறாங்க. ஆமாக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. கில்லரும் இந்த விஷயத்தெல்லாம் கண்ணாடிக்கு அந்த சைட்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்கான். இப்பதான் அந்த கில்லர் யாருன்னு காட்டுறாங்க. அந்த கில்லர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஈரோ தான். இந்த இடத்துலதான் அஞ்சாவது எபிசோட நமக்கு முடிக்கிறாங்க. ஈரோ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத இப்பதான் நமக்கு புரிய வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கில்லர் என்ன பண்றானா, ஒரு நோட்டை பாக்குறான், பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான், நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பஸ்ல அம்மா பையன் அப்பான்னு மூணு பேரும் வந்துட்டு இருக்காங்க. அப்பா ஃப்ரெண்ட்ஸ் கூட பின்னாடி கார்ட்ஸ் விளையாடிட்டு இருக்காரு. இந்த பையனும் அப்பா என்னோட காமிக்ஸ் மட்டும் மேல இருந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்றான். ஏன் காமிக்ஸ் படிக்காம உன்னால இருக்க முடியாதா, போடா அப்படின்ற மாதிரி அதட்டுறாரு. இவர் ரொம்ப மோசமான அப்பான்னு காட்டுறாங்க. அம்மாவும் காமிக்ஸ் எடுத்து தரலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்ப அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்களும் எப்படியோ சமாளிச்சு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப கார்ட்ஸ் எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு இவங்களுக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாரு. எதுக்காக அவங்களை பார்த்து பல்லெல்லாம் காமிச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இப்பதான் இந்த பஸ் ஏறவிடமா ஆக்சிடென்ட் ஆயிருது. ரொம்ப பெரிய ஆக்சிடென்டா இருக்கும், நிறைய பேர் ஸ்பாட்லயே இறந்து போயிடுவாங்க. ஈரோட அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, ஈரோட கையை புடிச்சிட்டு இருக்காங்க. ஈரோ மட்டும் உயிரோட இருந்துட்டு இருக்காரு. இப்பதான் நிறைய ஆட்கள் வராங்க. ஈரோக்கு ஒரு டாக்டரும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் தந்துட்டு இருக்காரு. உன் பேர் என்னப்பான்னு கேக்குறாரு. இவரும் தள்ளி இருக்கிற ஒரு போர்டை பாக்குறாரு. அந்த போர்டுல ஜேன் இருக்க வார்த்தையை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அந்த போர்டு கிட்ட லைட்டா தட்டி தட்டி நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த போர்டுக்கு பக்கத்துல வந்து என்னோட பேரு ஜேன்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கப்புறம் இவரை நான் ஜேனே கூப்பிடுறேன், ஏன்னா இவரோட பேரு ஜே தான். ஈரோக்கு ஒரு சித்தப்பா இருப்பாரு, என்னெல்லாம் பாத்துக்க முடியாது, நீங்க தான் வச்சு கவனிச்சுக்கணும், காசு எவ்வளவு வேணாலும் நான் பே பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி ரவி அப்படின்ற ஒரு சார் கிட்ட சொல்லிடுறாரு. ஓகேன்ற மாதிரி அந்த சாரும் ஏத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் என் கண்ட்ரோல்ல தான் நீ இருக்க போற, வா உன்னோட கிளாஸ்க்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி அவினாஷா கிளாஸ்க்கு கூட்டு வந்து அறிமுகப்படுத்துறாரு. அவினாஷும் பசங்க பக்கத்துல உட்காரலான்னு உட்கார்றதுக்கு வர்றாரு. இங்கெல்லாம் உட்காரக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய பசங்க கிண்டல் பண்றாங்க. பிரசன்ட்ல ஜேவ காட்டுறாங்க, நடுவில் நடுவில் மட்டும் இவங்களை வந்து பார்த்து பாருப்பல, சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஈரோ கடைசியா ஒரு பஸ் ஸ்டாப்க்கு பக்கத்துல தான் காரை நிறுத்தி படுத்திருப்பாரு. அதே இடத்துக்கு வந்து காரை நிறுத்திடுறாரு, படுக்க ஆரம்பிச்சிடுறாரு. படுத்தது ஜே, ஆனா கண் முழிக்கிறது நம்ம ஈரோ தான். நம்ம ஈரோவை பொறுத்த வரைக்கும் இங்க படுத்து தூங்குனது மட்டும் தான் தெரியும், போயிட்டு வந்ததுலாம் சுத்தமா தெரியவே தெரியாது. இப்ப ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது, இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃபும் அந்த மாதிரி தப்பா அனுப்பிட்டாங்களா அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு செகண்ட் வீடியோன்னு தானே சொல்ற, எந்த பிரச்சனையும் வராது, நான் டயர்ட்ல வழியிலேயே தூங்கிட்டேன், நான் சீக்கிரமா கிளம்பி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ரவியும் ஒரு டாக்டரை பாக்குறதுக்கு வந்திருக்காரு. நான் அவினாஷ் அப்படின்ற ஒரு பையனுக்கு கார்டியனா இருக்கேன், ரொம்ப அமைதியான பையன் தான், ஆனா சமீப காலமா எல்லார்கிட்டையும் ரொம்ப கொடூரமா சண்டை போடுறான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நமக்கு அந்த மாதிரி கிளிப்பிங்ஸையும் காட்டுறாங்க. இருங்க கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு அவினாஷையும் வர வைக்கிறாரு. இந்த டாக்டரும் அவினாஷை உக்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. முதல்ல சாதாரணமா அவினாஷ் மாதிரி தான் அந்த பையன் பேசிட்டு இருக்கான், திடீர்னு கொஞ்சம் வித்தியாசமா பேச ஆரம்பிக்கிறான். நீ யாருப்பான்னு கேக்குறாங்க, நான் ஜேன்ற மாதிரி சொல்றான். அதே மாதிரி ஜேவா மாறும் போது மட்டும் தட்டி தட்டி நடக்கிறான், ஒரு வாரம் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாரு. அந்த ஒரு வாரத்துல கொஞ்சம் கொஞ்சமா இவங்க கிட்ட பேசி பழக ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல நட்டாஷாவை காட்டுறாங்க. அவங்களுக்கு தூக்கம் சரியாவே வர மாட்டேங்குது. ஒரு தம்ம போடலாம் அப்படின்னு கீழே வந்துடுறாங்க. லைட்டரை பத்த வைக்கிறாங்க, ஆனா லைட்டர் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. யார்கிட்டயாவது கேட்போம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல ஒரு நபர் கிட்ட கேக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஈரோ தான் இருக்காரு. ஈரோவும் லைட்டர் எடுத்து இவங்களுக்கு பத்த வைக்கிறாரு. சாக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டோன்னே இவங்க செம்மையா ஷாக் ஆகி இவரை பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல ஸ்மோக் பண்றல அதனால சொன்னேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப அங்கிருந்து ஈரோ நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் தட்டி தட்டி நடக்கிறாரு. சோ இது ஹீரோ கிடையாது, ஜேன்றத நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஹீரோ எப்ப வேணாலும் ஜேவா மாறலாம் போல, அதெல்லாம் நமக்கு கிளியரா புரியல, போக போக தான் புரிய வைப்பாங்க. அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக்ல ரவியை காட்டுறாங்க. ரவியும் டாக்டர் கிட்ட என்ன விஷயம்னு கேக்குறாரு. டாக்டரும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் உடம்புக்குள்ள ரெண்டு பர்சனாலிட்டி இருக்கு. அவினாஷை பொறுத்த வரைக்கும் அவன் உடம்புக்குள்ள ஜேன் ஒருத்தன் இருக்கிறது தெரியல, ஆனா ஜேவா பொறுத்த வரைக்கும் நம்ம அவினாஷ் உடம்புக்குள்ள தான் இருக்கும்ன்றது நல்லா தெரியுது அப்படின்னு சொல்றாரு. எப்படி டாக்டர் இந்த ப்ராப்ளம் வந்ததுன்ற மாதிரி ரவி கேக்குறாரு. சின்ன வயசுல இருந்தே அவன் ஃபேமிலியால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா அவினாஷோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமானவரா இருப்பாரு. அம்மாவை தினமும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இதெல்லாம் இவருக்குள்ள ஒரு கோபமா இருந்துட்டு இருக்கும். அம்மா இறந்து போனோன்னா இவர் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கோபம் வெளியே வந்திருக்கும். அதுதான் ஜேவா மாறி இருக்கும். ஜே வரதுனால அவினாஷ்க்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையா அப்படின்ற மாதிரி ரவி கேக்குறாரு. கண்டிப்பா ப்ராப்ளம் இருக்கு, இவர் அடிக்கடி டயர்டா ஃபீல் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா ஹீரோ அடிக்கடி படுத்துட்டு இருக்க மாதிரி நமக்கு ஸ்டார்டிங்கே காமிச்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இதுதான் அப்படின்ற மாதிரி நமக்கு புரிய வைக்கிறாங்க. இப்ப காலையில இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து ஹோட்டல்ல செக் அவுட் பண்றாங்க. இப்பயும் அந்த ரிசப்ஷனிஸ்ட் கண்ணில் ஈரோன் படவே மாட்டாங்க. இவங்க கார்ல கிளம்பணும்னு ஹீரோவும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. கபீர் வரவழியில டிராபிக் ஜாமா இருக்கு, என்னன்னு பாருங்க அப்படின்னு ரமேஷ் கிட்ட சொல்றாரு. ரமேஷும் இறங்கி வந்து பாக்குறாரு. ஒருத்தன் பேனர்லாம் வச்சுட்டு இருக்கான், அதனால தான் டிராபிக் ஜாம் ஆயிருக்கு, இதெல்லாம் கிளியர் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி ரொம்ப தனவட்டா பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் தள்ளி இருந்து கபீரம் கவனிக்கிறாரு. போலீஸ் கிட்டயே தனவட்டா பேசுறியா அப்படின்ற மாதிரி அந்த நபரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இது அங்க இருக்கிறவங்க ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் கபீர் கவனிக்காம அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நேத்து நைட்டு நடந்த
சம்பவத்தால ரெண்டு பேருமே பேசிக்காம தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஈரினே பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நீ என் மேல கோபமா இருக்கன்னு தெரியுது. நேத்து நைட்டு நடந்ததுக்காக நான் ஃபீல் பண்ணுவேன்னு மட்டும் நினைக்காத. நேத்து நைட்டு எது நடந்ததோ அது கரெக்டா தான் நடந்தது அப்படின்றாங்க. இப்ப கார் ஓட்டிட்டு இருக்கா அவங்களோட கையும் பிடிக்கிறாங்க. ஸ்கூல் ஹாலிடேஸ் வந்துடும், எல்லாரோட பேரண்ட்ஸும் வந்து கூட்டு போயிருப்பாங்க. ஆனா இவரை கூட்டு போறதுக்காக யாருமே வரமாட்டாங்க. ரவி தான் இவரை சமாதானம் பத்திட்டு இருக்காரு. அதே மாதிரி இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க டாக்டரும் வெளியூருக்கு போக போறதா சொல்றாரு. அதனால நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும்ன்ற மாதிரி ரவி கிட்ட சொல்றாரு. அவனை என்னோட பையன் மாதிரி பாத்துப்பேன், கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ரவியும் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஈரோவை காட்டுறாங்க. ஈரோ மட்டும் தனியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஒருத்தனுக்காக சமைக்க வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவரும் புலம்புறாரு. இதனால இவருக்கு சாப்பிடவே தோண மாட்டேங்குது, சாப்பாட வச்சிடறாரு. யாருமே நம்ம கிட்ட பேச மாட்டாங்கன்னு அவினாஷ் ரொம்ப வருத்தப்படுறாரு. சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மாடியில இருந்து குதிக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்காரு. இதை ரவி பாத்துறாரு, தடுக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா மேல ஓடி வந்துட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ள அங்க இருக்கிற அவினாஷ் இருக்காரு பாத்தீங்களா, சாதாரணமா நின்றுறாரு. ஏன்னா ஜேவா மாறி இருப்பாரு, அதனால தான் நின்றுருக்காரு. அவன் சாக பார்த்தான், அவனை சாக விடாம நான் தான் பாத்துக்கிட்டேன்றாரு. இவங்களுக்கு ரொம்ப டைம் இல்ல, ஏதாவது பண்ணி ஆகணும். இப்ப பின்னாடி வந்துட்டு இருக்க ஈரவும் என்ன சொல்றாருன்னா, இப்ப ஒரு லெப்ட் வரப்போது, அந்த லெப்ட்ல மட்டும் எப்படியாவது அவளை திரும்ப வச்சிரு, ஏன்னா அந்த இடம் வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. உன்னோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு நீ சீட் பண்றதா நினைக்கிறியா? என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். இந்த இடத்துல ஒரு பகுதி இருக்கு, யாருமே வரமாட்டாங்க. தயவு செஞ்சு கார் அந்த இடத்துக்கு திருப்பு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எதுவுமே பேசாம வந்துட்டு இருக்காங்க. பிளீஸ் பிளீஸ் வர, லெப்ட் தான் திருப்பு அப்படின்ற மாதிரி ஈரினும் சொல்லிக்கிட்டே வராங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வரும்போது இவங்க லெப்ட்ல காரை திருப்பிடுறாங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு மலைப்பகுதி மாதிரி தான் இருக்கு. இப்ப ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே அந்த இடத்துல வச்சு கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா, பேகுக்குள்ள இருந்து ஹேண்ட்கஃப் மாதிரி எடுக்கிறாங்க. அந்த ஹேண்ட்கஃப போட்டு இவங்களை லாக் பண்ணிடுறாங்க. ரொமான்டிக்கா தான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நட்டாசாவும் நினைக்கிறாங்க. இப்பதான் அந்த இடத்துல ஈரோ நடந்து வந்துட்டு இருக்காரு. யாரோ வர மாதிரி இருக்கு, ஹேண்ட்கஃப் ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க ரிமூவ் பண்ணாம கொஞ்சம் பின்னாடி நடக்கிறாங்க. ஆர்த்தி உனக்கு என்ன ஆச்சு, ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஈரின் என்ன பண்றாங்கன்னா, அவங்க போன்ல இருந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக என்ன ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க, வரவும் உனக்கு தெரிஞ்சவனா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஈரின் எதுவுமே பேசாம ரெக்கார்ட் மட்டும் பண்றாங்க. அதே மாதிரி பின்னாடி வந்த ஈரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த காரை தள்ள ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, காரை தள்ளுறது ஈரோ கிடையாது, ஜே. ஏன்னா அவர் ஒரு மாதிரி தட்டி தட்டி தான் காரை தள்ளிட்டு இருக்காரு. இப்ப காரு பள்ளத்துல விழுந்துருது, அப்படியே வெடிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் இவங்க வீடியோ எடுத்திருக்காங்கல்ல, ஒரு நியூஸ் சேனலுக்கு அனுப்பி விட்டுறாங்க. அதே மாதிரி ஈரோ ஒரு கார்ல வந்தாரு பாத்தீங்களா, அந்த காரை ஒரு இடத்துல நிறுத்திடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பஸ் ஸ்டாப் நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேரும் ஒரு பஸ்ல ஏறிடுறாங்க, முகத்தெல்லாம் மறைச்சு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈரோ நடுவில் நடுவில் ஜேவா மாறுவாரு, அதெல்லாம் உங்களுக்கு போக போக கிளியரா புரிஞ்சிடும். இப்பதான் பாதியிலேயே விட்ட ஒரு சீனை நமக்கு காட்டுறாங்க. நட்டாஷா பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்க ரொம்ப கேட்கறதுனால இவரும் உள்ள கூட்டு வந்துடுவாரு. ரெண்டு பேருமே தள்ளி உட்காந்து இருக்காங்க. நட்டாஷாக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு போல, ஒரு மொமெண்ட்ல வேகமா இவரை கிஸ் பண்ணிடுறாங்க. இவரும் லைட்டா வெக்கப்பட்டு இருக்காரு. திரும்பி ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கலாம் நினைக்கும் போது கரெக்டா இங்க ஒரு சார் வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கோபமா கேட்கறாரு. நீ இன்னரோட பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி நட்டாஷாவை பார்த்து எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அவினாஷை பொறுத்த வரைக்கும் பயந்த சுபாவமா இருப்பாரு, செம்மையா பயப்பட ஆரம்பிச்சிடுறாரு. இந்த பொண்ணு உடனே பிளேட்டை திருப்பி போட்டுறாங்க. நான் எவ்வளவோ வேணாம் வேணாம் சொன்னேன், இவன் தான் கேட்காம இங்க கூட்டு வந்து கிஸ் எல்லாம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் அவினாஷ் ஜேவா மாறிடுறாரு. அடிப்பாவி இப்படி மாத்தி பேசுறீ அப்படின்ற மாதிரி அவங்களை கவனிச்சிட்டு இருக்காரு. சரி உன் மேல தப்பு இல்ல, நீ கிளம்பி போ, இவனை எப்படி பனிஷ் பண்ணுமோ நான் அப்படி பனிஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த சார் சொல்றாரு. இந்த டைம் ரவி வெளியே போயிருப்பாரு, மத்த சாருங்க கிட்ட எல்லாம் இவரை சொல்லி விட்டுறாரு. இப்போ ஒரு சார் பயங்கரமா இவரை போட்டு திட்டுறாரு, இதுக்கு நீயே தான் உன பனிஷ் பண்ணிக்க போற, உன் கண்ணத்துல நீயே அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஜேவா தான் இருப்பாரு, ஜேவா அவரோட கண்ணத்துல அவரே பயங்கரமா அடிச்சுக்கிறாரு. நட்டாஷா வெக்கேஷனுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்ப தாத்தாவும் இவங்களை ட்ரெயின் ஏத்தி அனுப்பி விடுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் ஜே தள்ளி இருந்து கவனிக்கிறாரு. நான் வளர்ந்து வந்து உனக்கு ஒரு பாயசத்தை போடுறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு, அதனால தான் பிரசன்ட்ல அவங்களை கொண்டிருக்காரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இப்போ வரைக்கும் 6 எபிசோட் முடிஞ்சிருக்கு, உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மீதி இருக்க 6 எபிசோட ரெண்டே வீடியோல முடிக்க ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி கமெண்ட்ல உங்களோட கருத்தை தெரிவிங்க. அதே மாதிரி 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.